வணக்கம். இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதி தமிழச்சி. நம்மளுடைய ஆதி தமிழச்சி யூடியூப் சேனலில் வாராகி தேவியை பற்றிய நிறைய பதிவுகள் நான் தொடர்ந்து பதிவேற்றம் செய்துட்ருக்கிறேன். இந்த கலியுகத்தில் நம்மளை காக்கும் தெய்வம் வாராகி தேவி தான். வாராகி தேவி வழிபாடு தினந்தோறும் செய்யுங்க. தினந்தோறும் செய்ய முடியலையா, பஞ்சமி திதி அமாவாசை பௌர்ணமி தினங்களில் மட்டுமாவது கண்டிப்பாக செய்யுங்க. இந்த பஞ்சமி தீதியில் செய்கிற வழிபாடு பற்றி நம்மளுடைய சேனலில் நான் நிறைய பதிவுகள் போட்டிருக்கேன். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது அதையும் போய் தவறாமல் பாருங்கள். பஞ்சமி தீதியில் வழிபாடு செஞ்சு முடிச்சுட்டு ஒவ்வொரு விதமான வழிபாடுகள் இருக்குது. ஒரு சில தீப வழிபாடு, மஞ்சள் பிடித்து வைத்து வழிபாடு, பணம் கஷ்டம் தீர்றதுக்கான வழிபாடுன்னு தனித்தனியாக நிறைய வழிபாடுகள் இருக்குது, நிறைய மந்திரங்கள் இருக்குது. அதில் நீங்கள் எதை செய்கிறீங்களோ செய்தெல்லாம் முடிச்சுட்டு வாராகி தேவி மனதார வழிபட்டுட்டு அன்று இரவு தூங்கும் முன் இந்த ஒரு விஷயத்தையும் தவறாமல் செஞ்சுருங்க. நம்மளுடைய சேனலில் நான் மிக எளிமையான விஷயங்களை மட்டும்தான் சொல்லிகிட்ருக்கிறேன். எளிமையான விஷயமாக இருந்தால் கூட நிச்சயம் கைமேல் பலன் தரும். நீங்கள் இறைவனை மனதார வேண்டி செய்தால் நிச்சயம் கைமேல் பலன் தரும். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம எப்பவுமே வந்து வீட்டில் என்ன விசேஷங்கள் கழிச்சாலும் ஆரத்தி கரைச்சி நம்ம வெளியில் ஊற்றுவோம். கண்டிப்பாக வாராகி தேவி கன்னி தெய்வம் அவள். அன்று இரவு ஆரத்தி எடுக்கணும். ஒரு தட்டு, கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் குங்குமம், ரெண்டு வெத்தலை கிள்ளி போட்டு ஆரத்தி எடுக்கலாம். வெத்தலை இல்லைங்க, ஒரு தட்டு மஞ்சள் தூள் குங்குமம் வீட்டில் கண்டிப்பாக இருக்கும். இல்லை அப்படின்னா தட்டு சுண்ணாம்பு இருந்துச்சுன்னா சுண்ணாம்பு குங்குமம். எதுவுமே இல்லைங்க அப்படின்னாலும் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு தட்டில் கொஞ்சம் விபூதி போட்டு அதில் ரெண்டு கற்பூரத்தை வச்சு இரவு தூங்கும் முன் மனதார மனமுருகி வேண்டி ஆரத்தி காமிச்சிட்டு அந்த ஆரத்தியை கொண்டுட்டு போய் வெளியில் போட்டுருணும். எரிஞ்சிட்டு இருக்கும்போது அப்படியே கொண்டு போய் அந்த வெற்றிலையோடு வெளியில் வச்சுருங்க. ஆரத்தி கரைச்சி ஊற்றுனீங்கன்னா அதை கொண்டு போய் அப்படியே வாசலில் ஊற்றிட்டீங்க அப்படின்னா வாராகி தேவியோட மனம் குளிர்ந்து உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிச்சயமாக நடக்கும். நீங்களும் செய்யுங்க, மற்றவர்களையும் தவறாமல் செய்ய சொல்லுங்கள்.